அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தன் லிமன் கலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கையான பெருமக்களே, நமது மாநகர் காயல்பட்டினத்தில் முஹையுத்தீன் பள்ளியில் குதுபுத்தஹர் அஷ்ஷேக் உமர் ஒலியுல்லாஹில் காதிரியில் காஹிரி ரலியல்லாஹு தஆலான்ஹு அவர்களினுடைய தவ புதல்வர் குதுபுஸ்ஸமான் அஷ்ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா ரதியல்லாஹு தஆலான்ஹு அவர்களினுடைய அருந்தவ புதல்வர், சங்கைமிகு அஷ்ஷேக் முகமது சாலிஹ் ஒலிநாயகம் ரதியல்லாஹு தஆலான்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்கை முன்னிட்டு, வழமையாக நமது முஹையுத்தீன் பள்ளியில் தொடர் சொற்பொழிவுகள் நடப்பது வழக்கம். அந்த வகையிலே இன்று ஹிஜ்ரி 1446 வருடம் சஃபர் பிறை 1, இந்த நாளையில் இந்த தொடர் சொற்பு ஒழிவு நிகழ்விலே அழகிய மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் முதலாவது பிறந்த மார்க்கம் என்றால் இஸ்லாம்தான். நபி ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த மண்ணில் இறங்கும் பொழுது இந்த ஷரியத்துல் இஸ்லாமையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆதம் அலை இஸ்லாம் அவருடைய காலத்திலே ஏகத்துவ கொள்கையிலே எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அல்லாஹ் ஒருவன்தான் என்பதிலே ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு இருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று பேரர்களும் பேத்திகளும் அவர்களினுடைய பிள்ளைகளாகிய பூட்டர்களும் பூட்டிகளும் இவர்கள் எல்லாருமே அல்லாஹ் ஒருவன் என்பதில் ஏகோபித்த கருத்து உடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் இல்லை, யாரும் இல்லை என்ற அந்த தௌஹீது முழக்கத்தில் மிகச்சரியாக இருந்தார்கள். இப்ப தௌஹீதுன்னு சொன்னாலே வேற விதமா சிந்திக்கிற நிலைமை வந்துருச்சு. யாரு தௌஹீதில் இல்லையோ அவங்கள தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அப்படி ஒரு பெயர் அவங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உருவாக்கிக்கிட்டாங்க. ஆக அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் நபியாக வந்தாங்க. ஆதம் நபியினுடைய கடைசி மகனார் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு வரலாற்றில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த ராமேஸ்வரம் பக்கம்லாம் சேது சமுத்திரம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அது ஷீது சமுத்திரம் தான் அது. அந்த வரலாறு நீங்கள் பார்த்தால் தெரியும். அப்போ ஆதம் அலை இஸ்லாம் அந்த பகுதியில் தான் வாழ்ந்தாருங்கிறதுக்கு ஹாபீல் காபீலினுடைய அந்த கபர்கள் அங்கே இருக்குது.
அதே மாதிரி ஆதமலை இஸ்லாமர்களை இறங்கிய பாபா ஆதமலை இலங்கையில் இருக்கிறது, நம்ம இந்தி தமிழ்நாட்டை ஒட்டி, அதான் தமிழ்நாட்டை ஒட்டி தானே இலங்கை இருக்கிறது. அப்போ இடையில் கடல் கிடையாது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கடல் இல்லை, அது ஒரே மாநிலமாகத்தான் இருந்தது. அது ரொம்ப விரிந்து பெரிந்து இருந்தது, நமூரியா கண்டம் என்று அதற்கு பெயர். நான் அந்த வரலாற்று செய்திக்குள் நுழையவில்லை. ஆனால் ஆதம் அலை இஸ்லாமுடைய மகனார் ஷீத் அலை இஸ்லாம், அவங்க தான் வாப்பாவுடைய ஹலீஃபாவாக வந்தாங்க, நபியாக வந்தாங்க. அவர்களுடைய பெயர் தான் ஷீது சமுத்திரம், அது சேது சமுத்திரமாக மாறியது. ஷீத் அலை இஸ்லாமுடைய காலத்திலையும் எந்த பிரச்சனையும் இருக்கல. அப்போதும் அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையிலே அந்த வஹ்தானியத்தில் மிக தெளிவாக மக்கள் இருந்தாங்க. பாவங்கள் நிகழ்ந்திருக்கலாம், ஷிர்க் நிகழவில்லை, குஃப்ரியத்து நிகழவில்லை. இப்போ பாவம் நிகழ்ந்தது நமக்கே தெரியும், ஹாபீல் அவரை காபீல் கொன்றது, கொலை செய்தது, இதெல்லாம் குரானும் பேசுகிறது, ஹதீது பேசுகிறது. ஆக பாவங்கள் நிகழ்ந்திருக்கலாமே தவிர ஷிர்கோ குஃப்ரியத்தோ ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்திலேயோ, ஷீத் அலி இஸ்லாமுடைய காலத்திலேயோ, அதற்கு பிந்திய காலத்திலேயே நடைபெறவில்லை. அதற்கு பிறகு இத்ரீஸ் அலை இஸ்லாம் வந்தாங்க. இத்ரீஸ் அலை இஸ்லாமுடைய காலத்தும் மிக பரிசுத்தமாக இருந்தது இந்த கொள்கைகளே. அதற்கு பிறகு நூ அலை இஸ்லாம் வந்தாங்க. இந்த நூ அலை இஸ்லாமுடைய காலத்தில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகுது. ஷைத்தான் இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தான். அவன் ஷிர்க்குக்கு மக்களை தூண்டினான், மக்கள் அதில் வீழ்ந்தார்கள். சத்திய தீனை விட்டும் என்ன செஞ்சாங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி போனாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் அழித்த வரலாறுலாம் நான் உங்களுக்கு தெரியும். நூ அலி இஸ்லாம் காலத்தில் பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பது வரலாற்றினுடைய தெளிவு. அது யார் நூ அலி இஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த மக்களிலிருந்து தான் நம்மெல்லாம் வந்திருக்கிறோம் திரும்ப. அதனால் நூ அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அபுல் பஷரு சானி, இரண்டாவது மனிதர்களின் தந்தை அல்லது மனிதர்களின் இரண்டாவது தந்தை என்று அவர்களுக்கு பெயர். அபுல் பஷருங்கிறது மனிதருடைய தந்தைங்கிறது ஆதம் அலை இஸ்லாம். இப்போ ரெண்டாவது ஒரு சிறப்பை இவங்க பெறாங்க. ஏன்னா மக்களும் அழிக்கப்பட்டுட்டாங்க, அதற்கு பிறகு மக்கள் உருவானது நூ அலை இஸ்லாமுடைய சந்ததிகளின் வழியாக அல்லது அவர்களை ஈமான் கொண்ட மக்களின் வழியாக. ஆக அவர்களுடைய காலத்தில் தான் இந்த குழப்பங்கள் ஆரம்பித்தது. இந்த சிலை வணக்கம்ங்கிறது ஷிர்க்குங்கிறது அவர்களுடைய காலத்தில் வந்தது. அதற்கு பிறகு குஃப்ரியத்து வந்தது, இறைவனை இல்லைங்கிற நிலைமை வந்தது. ஷிர்க்குக்கும் குஃப்ருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஷிர்க்குண்டா அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வோட வேறு கடவுள்களும் இருக்கிறார்கள், பல கடவுள்கள், பல தெய்வம். அந்த கொள்கை உடையவர்களைத்தான் முஷ்ரிக்கு ஷிர்க் அப்படிங்கிறோம். ஆனால் இறைவனே இல்லை என்று சொல்றாங்களா இல்லையா, மறுக்கிறார்கள் இல்லையா, இறை மறுப்பு, அதற்கு குஃப்ரு. இதற்கு பிறகு அந்த கொள்கையிலேயே கூட பல்வேறு பிரிவுகள் ஏற்பட்டது. இனி நல்லடியார்களை என்ன செஞ்சாங்க, கடவுளாக மாத்தினார்கள். அது குர்ஆன் பேசுது, ஹதீஸ் வருது, தஃப்ஸீர்கள்லாம் விளக்கமாக எழுதுறாங்க. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் கற்பனையாக சில சிலைகளை உருவாக்கினாங்க. இன்னொரு காலகட்டத்தில் சூரியனை கடவுளாக்கினாங்க, பூமியை கடவுளாக்கினாங்க, மாட்டை கடவுளாக்கினாங்க. மாடு இது கடவுளா? இப்படி மாட்டு கொள்கை உடையவர்களாக இன்றைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா, நம்ம நாட்டிலேயே பார்க்குறோம். அப்போ மாட்டு கொள்கை உடையவர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, மாறி போனாங்க. இப்படி பல்வேறு கொள்கைகள் கொண்ட மதங்கள் சமயங்கள் உருவான பொழுதும் இந்த இஸ்லாம் என்பது எல்லா காலத்திலும் இருந்தே வந்திருக்கிற. ஆதம் அலை இஸ்லாமுடைய காலத்தில், அதுக்கு பிறகு நூ அலி இஸ்லாம் காலத்திலும் இஸ்லாம் இருந்தது. 80% பேர் இஸ்லாத்தில் இருந்தாங்களா இல்லையா, அவங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த தீனை பாதுகாத்தான். அதற்கு பிறகு வாழையடி வாழையாக அப்படியே என்ன செஞ்சது, அந்த தீன் வந்து கொண்டு தான் இருந்தது. அந்த தீனிலே தான், அந்த தீனிலே வந்தவர்களினுடைய வழியில் தான்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மூதாதையர்களை அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபி சாஜிதீன் என்று கொண்டு வர்றான். அப்ப கடை ஆரம்ப காலத்திலிருந்து அவர்களுடைய அந்த வருகை என்பது ஷரியாவிலேயே இருந்திருக்கிறது. இப்ப ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா அந்த இஸ்லாத்தை வழங்கினான். ஆனால் ஒவ்வொரு ஷரியாவிலேயும் ஒவ்வொரு சட்டதிட்டங்களும் இருந்தது. இப்ப உதாரணமா எடுத்துக்கங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சுஜூது மனிதருக்கு செய்யலாமா என்றால் செய்யலாம். ஒரு மரியாதைக்காவணி, வணக்கத்திற்காக செய்வது என்பது அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான், வேற யாருக்கும் அடுத்தும் கிடையாது. அப்போ ஒரு மரியாதைக்காக ஒரு கண்ணியத்திற்காக செய்யலாம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தது. அதே மாதிரி சகோதரிகளை, சொந்த சகோதரிகளை கல்யாணம் முடிச்சுக்கலாம், வேற வழி இல்லையே. வேற யார் இருக்கிறாங்க உலகத்தில்? ஆதனபியனுடைய மக்கள் தான் இருக்கிறாங்க, ஆணும் பெண்ணும், வேற யாரும் கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ள தான் கல்யாணத்தை முடிச்சு சந்ததிகளை பெருக்க முடியும். அப்படி ஒரு சூழல் இருந்தது, அப்படி சட்டங்கள்லாம் இருந்தது. இப்போ நமக்கு அதெல்லாம் முடி கூடுமா? கூடாது. அந்த சுஜூதை எடுத்துக்கொண்டால் யூசுப் அலி இஸ்லாம், யாக்கூப் அலி இஸ்லாமுடைய காலத்திலே அந்த சுஜூது செய்யலாம் அப்படின்னு இருந்ததா இல்லையா? குரானே நமக்கு பேசுது. அப்ப அது ஜாயிஸாக ஆகுமானதாக இருந்தது, தழுதீமுக்காக. அதாவது தழுதீம்னா கண்ணியத்திற்காக, மரியாதைக்காக. எந்த காரணத்தை கொண்டும் இபாதத்துக்காக செய்யக்கூடாது. அது லில்லாஹி ஃபக்கத், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது. இப்படித்தான் அதே மாதிரி ஒவ்வொரு ஷரியாவிலையும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள், மாறுபட்ட சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது. கடைசியாக நிறைவான சட்டதிட்டங்களாக நமக்கு வழங்கப்பட்டு இந்த ஷரியா நமக்கு சல்லல்லாஹுடைய கையில் கொண்டு வந்து அல்லாஹ் ஒப்படைக்கிறான். அப்ப முந்தைய காலத்தில் நபிமார்கள் இருந்த ஷரியாவும் இஸ்லாம் தான், நாம இருக்கிறதும் இஸ்லாம் தான். ஆனால் வேறுபாடுகள் இருந்ததா சட்டதிட்டங்களில் என்றால் இருந்தது. கொள்கை ரீதியாக ஒன்று என்று இருந்தாலும் சட்டதிட்டங்கள் ரீதியாக வேறு. இப்போ கொள்கை ரீதியாக சொன்னால் சுஜூது வந்து வணக்கத்திற்காக உள்ள சுஜூது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பது எல்லா ஷரியாவிலும் உள்ளது. இனி ஃபிக்ஹுனுடைய அடிப்படையில் தழுதீமுக்காக செய்கிறது என்ற அடிப்படையில் வருவதாக இருந்தால் அதில் மாற்றங்கள் இருக்கு. இப்போ நம்மளுடைய ஷரியாவில் அது ஹராம். மரியாதைக்காக வேண்டி ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சுஜூது செய்வது தடை செய்யப்பட்ட ஒன்று, ஹராமாக ஆகிவிடும். முந்தைய காலத்தில் ஆகமாக்கப்பட்டிருந்தது, ஆதநபி காலத்தில் வாஜிபாக இருந்தது. ஆதநபிக்கு மலக்க மரம்லாம் சுஜூ செஞ்சாங்களா இல்லையா? அது வாஜிபு, ஃபர்து, அல்லாஹ்வுடைய கட்டளை அது. இப்போ சஜதல் மலாய்க்கத்து குல்லுஹும் அஜ்மாயின், குல்லுஹும் அஜ்மாவுங்கிறான் அல்லாஹ். எல்லா மலக்கமார்களும் சுஜூது செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சுஜூது செய்யாதவன் தான் குஃப்ரியத்தில் போனான். அது இப்லீஸ், அவன் என்ன செஞ்சான், குஃப்ரியத்தில் போயிட்டான், இறை மறுப்பில் போயிட்டு சேர்ந்துட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்யக்கூடாது, ஒரு பாவத்தை செய்யறான் அப்படின்னா அவன் காபிரா போக மாட்டான், குற்றவாளியாக இருப்பான். ஆனால் அது பாவம் இல்லை, ஒரு பாவத்தை குறித்து. இப்போ உதாரணமா கள்ளு குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, அப்படி மது அருந்துவது பாவம் கிடையாது, அது ஆகமானது அப்படின்னு யாராவது சொன்னால் ஷிர்காயிடும், அது குஃப்ரியத்தாயிடும், இறை மறுப்பாக ஆகிடும். அப்போ இந்த மாதிரி சட்ட விளக்கங்கள், சட்டங்களில் வேறுபாடுகள் ஒவ்வொரு ஷரியாவிலும் இருந்தது. கடைசியான ஷரியாத்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்லாம். இது நிறைவாகவும் இருக்கிறது, இது நிறைவான ஒரு மார்க்கம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்டது, அந்த கட்டிடம் எல்லாம் கட்டி முடிச்சு ஒரே ஒரு கல் மாத்திரம் அதில் பாக்கி இருந்தது. இப்போ இதில் இப்போ கட்டி வச்சிருக்கோம், அழகாக இருக்கு. இதில் ஒரு கல், ஒரு டைல்ஸ் ஒட்ட இல்லைன்னு வைங்க, இவ்வளோ ஒட்டிக்குது, அதை பார்க்க மாட்டாங்க மக்கள், ஏன்னா இதில் ஒட்ட இல்லை அப்படிங்கிறதானே கேட்பாங்க. நடைமுறை அதுதானே, எல்லாரும் இங்கேயும் இப்படி பார்ப்பாங்க, அல்லது பார்க்கவும் மாட்டாங்க, சும்மா உட்காந்துருவாங்க. ஆனால் ஒரே ஒரு இதில் நடுவில் ஒரு கல்லை எடுத்துட்டோன்னு வைங்க, இதுனா இதில் கல் இல்லையே, இதில் ஒட்டை இல்லையோ, உளுந்துட்டோ, அல்லது மறந்துட்டோ, அல்லது இன்னும் டேமேஜ் ஆகிட்டோம், அல்லது இன்னும் ஒட்டணுமோ, இன்னும் எத்தனை கேள்விகள் அதில் வந்துடும்.
அப்ப அந்த எவ்வளவுதான் இருந்தாலும் அது ஒரு குறைபாடாக இருக்கும். கட்டிட அழகாக கட்டி முடிச்சாச்சு, ஒரு செங்கல் மட்டும் பாக்கி இருக்கு. சரதா அலிசன் தான் இந்த உதாரணத்தை சொல்றாங்க. அந்த செங்கல் நான் தான், நான் வந்து தான் இந்த தீனை என்ன செஞ்ச நிரப்பமாக ஆக்கினேங்கிறாங்க. இந்த கட்டிடங்கிறது தீன் மார்க்கம் சரியா, இதை நான் வந்து நிரப்பமாக ஆக்கினேன் என்கிறார்கள் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஷரியா இருக்கிறதே ரொம்ப அழகானது. அழகிய மார்க்கம் இஸ்லாம், அதான் நீங்க தலைப்பு. இப்ப இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். ஷரியா என்பது ஆத நபி காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வரைக்கும் எல்லாமே இஸ்லாம் தான். எல்லா நபிமார்களும் இஸ்லாத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஷரியத்தில் சட்ட திட்டங்கள் மாறுபட்டு இருக்கு, அடிப்படை கொள்கையில மாறுபாடு கிடையாது. ஃபிக்ஹில மாறுபாடுகள் வரலாம். அப்படி வந்து ஒரு அழகான நிறைவான மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஷரியா தான், இந்த இஸ்லாம் தான். ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாகவும் இருக்கும், எளிதாகவும் இருக்கும், கூடுதல் நன்மை பெற தர வல்லதாகவும் இருக்கும். ஒரு கருணையான பார்வை அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நம்ம நிறைய சுக்குர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். ஒரு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு எஜமானன் இருந்தான். அந்த எஜமானன் தன்னுடைய தோட்டத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறான். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் சொல்கிறான், இவ்வளவு நேரம் நீ வேலை செய்யணும், உனக்கு கூலி இவ்வளவு, ஒப்பந்தம் ஓகேயான்னு கேட்கிறான். அவன் ஓகேங்கிறான். இப்போ நாம் ஒரு அளவு, அது எவ்வளவு கீராத்துன்னு ஹதீஸில் வருது. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 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 அளவை நாம் என்ன செய்து கொள்வோம், குறிப்பிட்டுக் கொள்வோம். 12 மணி நேரம் வேலை செய்யணும், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணும், 100 ரூபாய் கூலி. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த காலத்தில். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய அந்த நேரத்தையும் அந்த ரூபாயும் நான் குறிப்பிடுகிறேன். இந்த ஷரத்துக்கு அந்த பணியால் ஒப்புக்கொண்டு வேலை செய்கிறான். கரெக்டாக இவர் என்ன செஞ்சிடறாரு, 12 மணி நேரம் தான் வேலை கொடுப்பார், 100 ரூபாய் உடனே கொடுத்துருவார், அது முடிஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் வேலைகள்லாம் பெருசாகிட்டு, கொஞ்சம் வியாபாரம் பெருசாகிட்டா 100 ஆள் தேவைப்படுமா இல்லையா, இன்னொரு ஆளை பணிக்கு அமர்த்துறான். அப்படி பணிக்கு அமர்த்தும் போது அவர் சொல்கிறான், வேலையை நீங்கள் வந்து 10 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், 100 ரூபா அப்படிங்கிறான். அவனுக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்ச 100 ரூபா, ரெண்டாவது வேலைக்கு அமர்த்துறவனுக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு என்னது 100 ரூபா. சரின்னு அவனும் ஒப்புக்கொண்டு வேலை நடக்குது, ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க. அப்போ முதலாவது நபருக்கு கொஞ்சம் மன உறுத்தலாக இருக்கும், நாம் சீனியராக வேறு இருக்கிறோம், ரூபாயை வேற கூட்டி தரல, நேரம் வேற கூட இருக்குது, 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இவன் பின்னால் வந்தவன் 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 100 ரூபா வாங்குறானேன்னு இருக்குமா இல்லையா, இருந்திருக்கும், இருந்தது. அது பின்னால் அந்த செய்தி வருது. வியாபாரம் தொழில் பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்க, மூணாவது நபரை வைக்கிறான் அந்த எஜமானன், மூன்றாவது நபரை ஏற்படுத்துகிறான். மூன்றாவது நபரை ஏற்படுத்தும் போது நேரம் எவ்வளோ தெரியுமா, இன்னும் 2 மணி நேரம் குறைஞ்சிட்டு 8 மணி நேரம் தான். 8 மணி நேரத்துக்கு கூலி எவ்வளோ தெரியுமா, 200 ரூபா, 2 மடங்கு, 100% கூடுது. 12 மணி நேரம் வேலை செய்கிறவனுக்கு 100 ரூபா, 10 மணி நேரம் வேலை செய்கிறவனுக்கு 100 ரூபா, 8 மணி நேரம் வேலை செய்கிறவனுக்கு 200 ரூபா. இப்போ முன்னால் உள்ள 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. ஆஹா, எஜமானன் அநியாயம் செய்கிறாரே, நமக்கு இது எப்படி படுது, சரியாக படுதா பிழையாக படுதா, பிழையாக தான் படும். ஏன்னா அவன் 2 பேரும் சீனியர். ஆக சீனியராக இருக்கிறவன் 12 மணி நேரம் வேலை செஞ்சு 100 ரூபா வாங்குறான், அதுக்கடுத்து சீனியர் 10 மணி நேரம் வேலை செஞ்சு 100 ரூபா வாங்குறான், இவன் ஜூனியர் இப்போ வந்திருக்கிறான் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு, இவனுக்கு 8 மணி நேரம் கொடுத்துட்டு 200 ரூபா கொடுக்குறாரு, எந்த விதத்தில் நியாயம்?
இது சரியா இது தப்பு இல்லையா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ ஏன்னா இந்த ரெண்டு பேருக்குமே எதிரானவன் அவன் இருக்கிறான். முதலாளிகிட்ட முறையிட்டாங்க, முதலாளி இது என்ன விதத்தில் நியாயம், இது 10 மணி நேரமும் 12 மணி நேரமும் நாங்கள் கஷ்டப்பட்டு வேணா வெயிலில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு 100 ரூபா தரீங்க, 8 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு ஓடிடுறான், படுத்து தூங்குறான், நிம்மதியாக இருக்கிறான், அவனுக்கு 200 ரூபா கொடுக்குறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு கேட்டுட்டாங்க, போயிட்டாங்க, பொறுக்க முடியல கேட்டாச்சு. அப்போ முதலாளி பதில் சொல்கிறாரு, பாருங்க தம்பி இங்கே வாங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் ஒரு நாளையில் வேலை செய்யணும்னு நான் ஒப்பந்தம் போட்டோம், நீங்கள் ஒப்புக்கொண்டீங்க 12 மணி நேரம். சரி, அந்த 12 மணி நேரத்தை விட 1 நிமிஷமாவது நீங்கள் கூடுதல் வேலை பார்க்கணும்னு என்றைக்காவது நான் சொல்லியிருக்கிறேனா? இல்லை, சொல்லலை. அந்த வாக்கிலிருந்து நான் மீறி இருக்கிறேன்னா? இல்லை. வேலை முடிஞ்ச உடனே 100 ரூபா வாங்கணும்னு நம்ம ஒப்பந்தம் பண்ணோம், நீங்களும் ஒப்புக்கொண்டீங்க அப்படி தானே? ஆமாம். நான் என்னைக்காவது 1 ரூபாயை குறைச்சி 99 ரூபா தந்திருக்கிறானா அல்லது நாளைக்கு வான்னு சொல்லியிருக்கிறானா? இல்லை. நான் எப்படி அநீதம் இழைத்தவனாகுவேன்? உங்களோட என்ன ஒப்பந்தம் செஞ்சானோ அந்த ஒப்பந்த பிரகாரம் தான் நான் நடக்கிறேன். உங்களோட 10 மணி நேரம் 100 ரூபா, இதில் ஏதாவது கூடுதல் குறைதல் இருக்குதா? ஒன்றும் இல்லையே. நான் எப்படி அநீதக்காரன்? இல்லை, நீங்கள் அவன் அது அவனுக்கு நான் 200 ரூபா கொடுப்பேன், 2000 ரூபா கொடுப்பேன், 8 மணி நேரம் வேலை செய்ய சொல்லுவேன், அல்லது 4 மணி நேரம் வேலை செஞ்சு 4000 ரூபா கொடுப்பேன், அது உனக்கு என்ன? உன்கிட்ட கேட்டுட்டு நான் செய்யணுமா? நீ எனக்கு எஜமானனா? நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லையப்பா. அது ஏன் இஷ்டத்தில் உள்ளது? என் வேலையை விட்டு நான் நீக்குவேன் அல்லது இன்னொரு ஆளை வேலையை சேர்ப்பேன், அதெல்லாம் ஏன் இஷ்டத்தில் உள்ளது? அதை நீங்கள் கேட்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம ஒப்பந்தத்தில் இருக்கா? உன்னோடு செஞ்ச ஒப்பந்தத்தில் நான் மீறினேனா? மீறல, முடிஞ்சு போச்சு, நான் நீதியாளன் தான். அதான் உண்மையில் நீதி, அப்படிதானே அது, மீறலையே. இப்போ சலுதாசர் இந்த கதையை சொல்லிட்டு, இந்த எஜமானன் யார் தெரியுமா? அல்லாஹ். இந்த எஜமானன் அல்லாஹ் தான். முந்தி வந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, மூசா நபியை ஏற்றுக்கொண்டாங்க, சுலைமான் நபி, இவங்கெல்லாம் அந்த யூதர்கள் தானே, அந்த அந்த கவுங்கள்லாம் யூத கவுங்கள் தான், பனு இஸ்ராயில் தான், அவங்க எல்லாருமே பனு இஸ்ராயில் தான். அப்போ அவங்க எல்லாருமே தீன ஹக்கில் தான் இருந்தாங்க. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தார்களோ இந்த கவுமு, அப்போ தான் வெளியே போனான், இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிட்டான், காபிரா போயிட்டான். ஆனால் அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் வரைக்கும் அவர்கள் எல்லாம் யாராக தான் இருந்தாங்க? முஸ்லீம்களாக தான் இருந்தாங்க. அவங்க அல்லாஹ் தான் வணங்கினாங்க. அதற்கு பிறகு யார் வந்தா? ஈசா நபி. நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள், அவங்களும் நபி ஏற்றுக்கொண்டு தானே இருந்தாங்க. ரெண்டாவது வந்த கவும். அப்போ முதல்ல 12 மணி நேரம் வேலை செஞ்சு 100 ரூபா வாங்குறது பனு இஸ்ரவேல். அதுக்கு அடுத்தது ஈசா அலி இஸ்லாமுடைய கவும், 10 மணி நேரம் வேலை செஞ்சு 100 ரூபா வாங்குறது. இனி 8 மணி நேரம் வேலை செஞ்சு 200 ரூபா வாங்குறது ரசூல் சல்லாசனுடைய கவும். அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஞாபகம் தந்திருக்கிறான், ஒரு அழகிய மார்க்கமாக இல்லையா இது? எவ்வளோ பெரிய கருணை, எதுக்கு எடுத்தாலும் நல்லா நன்மையை வழங்குறான். பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலுக்குள்ளே போய் ஒருத்தர் உட்காந்துட்டார், நவை இத்துள் இழைத்தி காஃப அல்ல தமிழ்லேயே நியத்து வைக்கிறார், பள்ளியில் தரிப்படுகிறேன் அப்படின்னு போய் உட்காந்துட்டான்னு வைங்க. உட்காந்து என்ன செய்யார்? உதவோடு இருந்தாலும் சரி, உதவு இல்லாமல் இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, பள்ளிவாசலுக்குள்ளே படுத்து கிடந்தாலும் சரி, அப்படி தூங்கிட்டார். அவருக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? நன்மை கிடைக்கும், நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏத்திக்காப்பில் இருக்கிற வரைக்கும், அவர் பள்ளி விட்டு வெளியில் போகிற வரைக்கும் அவருக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பள்ளிவாசல் உட்காந்து தூங்கினாலும் நன்மை, அதுக்காண்டி பள்ளிவாசல் உட்காந்து தூங்கணும்னு சொல்லலை. நீங்கள் பள்ளிவாசல் உட்காந்து தூங்கினாலே நன்மைன்னு வரும்போது, தொழுதால், குரான் ஓதினால், சலவாத்து ஓதினால், திக்ரில் ஈடுபட்டால் எவ்வளோ பெரிய நன்மைகள். ஏன்னா இதை எதற்காக சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், சும்மா இருந்தாலும் நன்மை வழங்கப்படக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். பள்ளிவாசலுக்குள்ள சும்மா உட்காந்துக்கிறீங்க, ஆனால் நீயத்து வச்சுட்டீங்க, நன்மை கிடைக்குதா இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் இது. இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும், பள்ளிவாசலுக்காக நீங்கள் நடந்து வர்றீங்க, தொழுகைக்கு பாங்க சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, அப்போ இந்த நடை இபாதத்துங்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு சஹாபி மஸ்ஜிது நபவியிலேருந்து அவங்க வீடு ரொம்ப தூரம்,
ஆனால் அவர் பார்த்தா அவங்க பார்த்தாங்க, என்னடா இது ரொம்ப தூரமாக இருக்குது, ஒவ்வொரு தொழுகைக்கும் போகிறது சிரமப்படுது, சில சமயம் போக முடியாமல் அங்கனக்குள்ள பள்ளியிலே தொழுதுடுறோம், இப்படிலாம் இருக்குது. சலதாரி சங்களுக்கு பின்னாலேயே எல்லா காலமும் தொழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை கட்டிடணும், ஒரு வீட்டை வாங்கிடணும், அல்லது ஒரு நிலத்தை வாங்கி வீட்டை கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த செய்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்து அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் வீடு மாதிரி பக்கத்தில் வரப்போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் நாயகமே, தூரமாக இருக்கிறதுனால எல்லா தொழுகைக்கும் இங்கே வர முடியல. இங்கே வந்துட்டேன்னு சொன்னால் எல்லா தொழுகையும் மஸ்ஜித் நபவியில் தொழலாம், அதுவும் உங்களுக்கு பின்னால் தொழலாம். அந்த பாக்கியத்தை பெறதுக்காக நான் என்ன செய்கிறேன், இங்கே பக்கத்துலேயே வீட்டை பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன போது சலதான் சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் அங்கிருந்தே வர்றீங்கன்னு சொன்னால் அது தொழுகையிலே இருக்கிற மாதிரி தான். தூரமாக நடக்கும்போது ஒவ்வொரு எட்டுக்கும் அந்த மஷ் இருக்குது இல்லையா, அதற்கு மகத்தான நன்மைகள் வழங்கப்படுதுங்கிறாங்க. நடந்து வர்றதுக்கு நன்மை, எவ்வளவு பெரிய எளிமையான மார்க்கம், இனிமையான மார்க்கம், எல்லாவற்றுக்கும் நன்மைகளை வழங்குகிறான். ஒரு கட்டத்தில் பாருங்க, இப்போ இன்னைக்கு அது எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போய் கிடக்குதுன்னு வைங்க, இப்போ தொப்பி போட்டு தொழுகிறது அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா, இப்போ தொப்பி இல்லாமல் தொழுதா தொழுகக்கூடாதா, இப்படி தானே கேள்வி கேட்டு நாசமாக போனாங்க. அட, தொப்பி இல்லாமல் தொழுதா தொழுகக்கூடும், சட்டை இல்லாமல் தொழுதாலும் தொழுகக்கூடும், குடும்பம் கூடாதா, குடும் தானே, அவரத்து எது தொப்புலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கிறது. இப்போ ஒரு நல்ல ஒரு பேண்ட்டு, டைட்டு பேண்ட்டு அந்த தொப்புளுக்கு மேலே கொஞ்சம் போட்டு முழங்கால் வரைக்கும் அது மூடுற மாதிரி போட்டு நல்லா போட்டு தொழு வரிசையாக வந்து பள்ளி வாசலில் சஃபில் நின்றான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஹுது ஜீனத்தக்கும் ஐந்த குள்ளி மஸ்ஜிதின், ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் நீங்க எப்படி இருக்கணும், ஜீனத்தை அழகா இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம மக்களுக்கு, இப்ப அவங்களை பத்தி நான் பேச வரல, நம்ம மக்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம பிள்ளையெல்லாம் நிறைய பார்க்கறோம், பல சமயங்கள்ல தொப்பி போடுறதுல பிரச்சனை கிடையாது, நம்ம பிள்ளைகள் எல்லாமே தொப்பி போட்டு தான் தொழுவோம். நான் அதை சொல்ல வரல, தொழுகையில வந்து அந்த நைட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த டிஷர்ட்டோடைய பள்ளிக்கு வர்றது. இமாமுல் ஆலம் இதை கண்டிக்கிறாங்க, நீங்கள் அப்படி செய்யாதீங்கிறாங்க, தொழுகைக்காக ஸ்பெஷல் உடை உடுத்து வாங்கங்கிறாங்க. இந்த ஹுது ஜீனத்தக்கம் இந்த குள்ளி மஸ்ஜிதின் அல்லாஹ் சொல்கிறான். அட, ஒவ்வொரு தொழுகையிலையும் ஜீனத்தை, அழகை, அலங்காரத்தை நீங்கள் கையாளுங்கள்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது. அப்போ நீங்கள் இப்படி சாதாரணமாக, இப்போ நம்ம ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எப்படி போகிறோம், நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறோமா இல்லையா, அல்லாஹ்வை சந்திக்க வரும்போது மாத்திரம் இது போன உடையை போட்டுட்டு வந்தால் எப்படி, அழுக்கான உடையை போட்டுட்டு வர்றோம், என்னை சேர்த்தான் சொல்கிறேன், அழுக்கான உடைகளை போட்டு வர்றோம், இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வர்றோம், இந்த மாதிரி நம்ம வருவது இருக்கிறதே ஒரு நல்ல பண்பல்ல. அப்போ தொழுகைக்குன்னு நாம் வரும் பொழுது முழுக்கை சட்டை போட்டு வர்றது, முழுக்கை அழகான நல்ல ஆடைகளை உடுத்தி வருவது என்பது அல்லாஹ்வினுடைய விருப்பம், அது அழகிய மார்க்கம். இது அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷலாக அல்லாஹ்வுல என்ன செய்வான், நன்மைகளை தருவான், இது நமக்கு தெரியுமா. அப்போ ஆகிறதுல அந்த மாதிரி தொழுகைக்காக வேண்டி ரொம்ப அற்புதமாக வந்திருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கும்போது, அட நம்மகிட்ட எவ்வளோ நல்ல சட்டைகள்லாம் இருந்தது, அருமையான சூப்பர் ஷர்ட்லாம் வச்சுருந்தோமே, அதை போட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு அப்போ நினைப்போம், அது போன பஸ்ஸை கை காட்டுற மாதிரி. எனவே தொழுகைக்கு வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா, அழகாக வரணும், கூடிய மட்டும் இந்த டிஷர்ட்டுகள் போட்டுட்டு, ரொம்ப வரைபடங்கள் வந்து சில சட்டைகள்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, நிறைய பின்னால் எழுதிக்குமா இல்லையா, பின்னால் பிள்ளைகள் இருந்து அந்த டிஷர்ட்லாம் நிறைய எழுத்துக்கள் இருக்குது, எல்லாமோ எழுதி வச்சுருக்கிறான், அந்த எழுத்துக்களை போட்டு தொழும் போது பின்னால் அடுத்த சஃபில் நிற்கிறவன் அதை தான் படிச்சுக்கிட்டு இருப்பான், இது இயல்பு. எனவே அவர்களுடைய தொழுகைகளை திருப்புற மாதிரி இல்லாமல், பல டிசைன் உள்ள சட்டை இல்லாமல், ஒரு எந்த சட்டையோ, கலர் சட்டையோ, வெள்ளை சட்டையோ, எதுவாக இருந்தாலும் ஒரு டிசைனிங் எழுத்து எழுத்துலாம் இல்லாமல், கோலமாக இல்லாமல் அழகாக வந்து இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஹுது ஜீனத்தக்கும் ஐந்த குள்ளி மஸ்ஜித், நீங்கள் ஒவ்வொரு தொழுகையின் போது நீங்கள் என்ன செய்யுங்க,
அழகானவை அழகை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், கையாளுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நாம் செய்யும் பொழுது அதற்கான ஸ்பெஷல் நன்மைகளே வல்ல அல்லாஹ் வழங்குகிறான், அதற்கான தனித்துவம் நன்மைகளை. இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தொழுகைக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு ரொம்ப ஹையஸ்ட் உடைய எப்போதுமே அவங்க ரொம்ப டாப்பாக தான் இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல உடை உடுத்து, நல்ல உடை, அழகான உடையை உடுக்கிறதுங்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ ஜமீலும் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். நீங்கள் அழகாக இருங்க, கோலமாக இருக்கக்கூடாது, பங்கரையாக இருக்காதிங்க, புழுதி படிந்து போய் இருக்காதிங்க, நீட்டாயிரிங்க, அழகாயிரிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அழகை அந்த சலதாசன் சொல்கிறாங்க, அல்லாஹ் அதை விரும்புகிறாங்கிறாங்க, அல்லாஹும் அதை விரும்புகிறதா குரான் சொல்லுது. எனவே நாம் தொழுகைக்கு வரும்பொழுது அழகான ஒரு தோற்றத்தில், இமாமுல் ஆலம் என்ன செய்வாங்க, எல்லா காலத்திலும் அழகாக இருப்பாங்க, அழகான உடை உடுப்பார்கள் என்றாலும் கூட குறிப்பாக தொழுகைக்கு என்று ஸ்பெஷல் உடையை வச்சுருப்பாங்க. நம்ம மந்திரியை பார்க்க போகிறோம், முந்திரியை பார்க்க போகிறோன்னா நல்ல உடைய ட்ரெஸ்ஸை கோட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு சூப்பராக போவோம். அல்லாஹ்வுக்கு சொன்னால் நிறைய வீடுகளை நம்ம பார்க்குறோம், இப்போ நிறைய மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். பத்துமையின் போன்ற கிரந்தங்கள்லாம் எழுதுனாங்க, செண்டாலிம் அவங்க அவங்களுடைய அந்த இதுலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க ரஹமத்துல்லாஹி அலைஹி. இந்த துளும்போது வீட்டில் துளுறமாக இல்லையா, பெனின் இல்லாமல் மேலே ஒரு டவலை போட்டுட்டு தொழுகிறது, இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. தொழுகிறது நல்ல விஷயம், தொழுகையில் இப்படி தொழுகிறது நல்ல விஷயம் இல்லைன்னு எழுதுகிறாங்க அவங்க. வீட்டில் தொந்த டவலை போட்டுக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கிறது, டவலை போட்டு தொழுலாம், எப்போ நீங்கள் டவலை போட்டு தொழுலாம் தெரியுமா, நல்ல சட்டையை போட்டு அதுக்கு மேலே டவலை போட்டு, மந்திரிகள்லாம் டவலை போடுவானே அப்படி போட்டு தொழுவுங்க, அது பிரச்சனை இல்லை, அது சிறப்பு. அப்போ ஆடைக்கு மேலே ஒரு ஆடை. எனவே இந்த வெற்று மேனியில் துணி போட்டு தொழுகிறது அல்லது பெனியனை போட்டுக்கிட்டு தொழுகிறது இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. நம்ம அப்படி வீட்டில் செய்கிறதாக இருந்தால் அதையெல்லாம் மாற்றிக்கிடணும். இது அழகிய மார்க்கம், அழகை விரும்புகிறதுங்கிறான் அல்லாஹ். இந்த தலைப்பு இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது தானே. நம்ம வீட்டில் பள்ளிக்கு வரும்போது சட்டையை போட்டு வந்துடுறோம், வீட்டில் வரும்போது பெனியனை போட்டுட்டு மேலே அது சட்டையை போடுறது. அப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், யாரோட நம்ம பேச போகிறோம். மந்திரிகளுக்கெல்லாம் மந்திரி, மந்திரிகளை உருவாக்கக்கூடிய மந்திரி, மந்திரியே ஒன்றும் இல்லாமல் முந்திரி ஆக்கிறது அவன்தான், அவனோட அளவா நம்ம பேச போகிறோம். அந்த மாதிரி ரப்பிட்ட நம்ம பேசும் பொழுது நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்கணும். அதனால தான் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க கற்ற தலைப்பாக இருக்க பல லட்சம் ரூபாய் பெறுமா, தொழுகைக்காக தொழுகைக்காக அதுக்குன்னு ஸ்பெஷல் ஆடையை வச்சுருந்தாங்க, தலைப்பாய் அதுக்குன்னு வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆடைகளை அணிந்து தான் அவர்கள் தொழுகைக்கு போவாங்க, ஒரு அழகிய மார்க்கம். இதே போன்று ஒவ்வொரு இபாதத்தையும் அழகாக செய்வது. நம்முடைய ஆபாக்கள் சில வழிமுறைகளை நம்ம சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக நம்ம மஜ்லிஸ் ஸலவாத்து நாரியா மஜ்லிஸ் நம்ம நடத்துகிறோம், இதில் ஒரு ஒரு குறைபாடு இருக்குது. அதான் ஆனால் அதை குறைபாடாக நம்ம பார்க்கல, குறைபாடுன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம செய்ய மாட்டோம். எத்தனையோ வீடுகளில் ஸலவாத்து மஜ்லிஸ் ஸலவாத்து நாரியா மஜ்லிஸ் நடக்குது, ஸலவாத்து நாரியா எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வச்சுருக்கிறாங்க, 4444 வச்சுருக்கிறாங்க. இப்போ அதை என்ன செய்யணும், பிரித்து கொடுக்குறோம், நீங்கள் 200 ஓதுங்க, 100 ஓதுனாங்க, இப்படி ஓதி. அப்போ நான் கூட ஒரு 50 ஓதிக்கிறேன், கூட 60 ஓதிக்கிறேன், கூட 70 ஓதிருக்கிறேன், இது சரியா? சரியில்லை. அப்போ 4444 ஏன் சொல்லணும், அது முறையல்ல. அது இப்போ உதாரணமாக தொழுகைக்கு பிறகு சுபஹானதா எத்தனை முறை சொல்லணும், 33 முறை. ஏன் 40 தடவை சொன்னா என்ன, 33 தடவை சொல்லுமாறு சல்லான் சொல்லியிருக்கிறாங்க, 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹ் அக்பர், 33 ஒரு ரிவாயத்தில், 34 100 பூர்த்தி ஆக்கிறதுக்காக வேண்டி. அப்போ இது எதை மாதிரி அப்படின்னு கேட்டால், ஒரு லாக் இருக்கு, ஒரு பூட்டு இருக்கு, அந்த பூட்டு சாவி நம்ம கையில் இருக்கு, மூணு பல்லு உள்ள சாவி அது, அந்த சாவியை கொண்டு நம்ம பூட்டை திறந்தோம்னு வைங்க, திறக்குமா இல்லையா, திறந்துடும்.
நான் நாலு பல்லு உள்ள சாவியை போட்டு திறப்பேன் அப்படின்னு தான் திறக்குமா? திறக்காது. இதை என்ன சொல்ல வர்றாங்க சூஃபிகள், ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எண்ணிக்கை மார்க்கத்தில் சொல்லப்பட்டால், சரதாசன் 33 அல்லது 34 சொல்லியிருக்கிறாங்களா, அதை அப்படியே பேணணும். நீங்கள் நான் கூட்டினேன், ஒரு 5 கூட ஒதுக்கிட்டேன், அதை கூட ஓட்டினா நன்மைகள் கிடைக்கலாம், ஆனால் பூரண நன்மை கிடைக்காது, நம்முடைய நாட்டமும் நிறைவேறாதுங்கிறான். இப்போ செலவாத்து நிறையா ஓதலாம், நாட்டம் நிறைவேற, நன்மை கிடைச்சிடும். செலவாத்து ஓதுறதுக்கு நான் நன்மை கிடைச்சிடும், ஆனால் அதுக்குண்டான நாட்டம் நிறைவேறாது. அப்போ எண்ணிக்கைன்னு எப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கதோ அந்த எண்ணிக்கையை கரெக்டாக என்ன செஞ்சிடணும், நம்ம செய்யணும். அதில் கூடுதலோ குறைவோ நம்ம செய்யக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஒரு அழகு, ஒரு முறை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தில் சலதாசன் ஏன் சொன்னாங்கன்னா, அது ஒரு அடிப்படை காரணங்கள் இருக்கும் அந்த எண்ணிக்கைக்கு. இதை உணர்ந்து என்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்டதோ அந்த அடிப்படையிலேயே நம்ம செய்யணும். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான். இப்போ பாருங்கள், சாப்பிடும்போது நம்ம கையை கழுவுறோம். பெரும்பாலானவங்களை நம்ம பார்க்குறோம், நம்ம கல்யாண வீடுகளில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். நமக்கு சரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரெண்டு கையையும் கழுவணும். எல்லோரும் என்ன செய்ய, பாட்டில், இப்போ பாட்டில் தண்ணி தானே, இப்போ கலையாமல் இல்லை, அதெல்லாம் இல்லை, பாட்டில் தண்ணி வச்சு இப்படி கழுவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். கையை கழுவுறது சுன்னத்து, ஆனால் கையை எப்படி கழுவணும், ரெண்டு கையுமே கழுவணும். அதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. சரியத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு கையும் நீங்கள் கழுவணும். இடது கையில் சாப்பிட போகிறோம்லாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ சாப்பாடு நம்ம சாப்பிட்டுக்கிறோம், சில பருக்கு கீழே விழுந்துட்டுன்னு வைங்க, எந்த கையால் எடுப்பீங்க? இடது கையால் தான் எடுக்கணும், வலது கையால் எடுக்கக்கூடாது. வலது கையில் ஏற்கனவே சோறு ஒட்டிக்கிட்டிங்கோ, நீங்கள் எடுக்க போய் அது கீழே விழுந்து அது திருப்பி இன்னும் எடுக்க, இதெல்லாம் தேவையில்லை. இடது கையால் எடுத்து நம்ம பாத்திரத்தில் போட்டுடணும், பிளேட்டில் போட்டுடணும் அல்லது இலையில் போட்டுடணும். போட்டுட்டு வலது கையால் சாப்பிடணும். அப்போ எடுத்து போடுறோமா இல்லையா, அப்போ அந்த கழுவி கழுவி இருக்கணுமா இல்லையா, அதுக்காக கழுகு கையை கழுகணுங்கிறாங்க. இரண்டு கைகளை கழுகுவது தான் பரக்கத்து. ஒரு கையை கழுவிட்டு பாவமான, பாவம் இல்லை. கையை கழுவாமையே நீங்கள் சாப்பிட்டாலும் பாவமா இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த முறை இப்படித்தான். ஒரு அழகான நடைமுறை. மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அழகானது. ஆகவே ஒரு இரண்டு கைகளையும் கழுகிட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ரெண்டு கையை கழுவும், ரெண்டு கையையும் எடுத்து கழுகணும். அதே மாதிரி உணவுகளை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நமக்கு தட்டு இப்படி இருக்கணும் வைங்களேன், தட்டு இருக்கு, நமக்கு பக்கத்தில் இருக்கணும், அங்கே இங்கேயுமா கையை என்ன செய்யக்கூடாது, அலையக்கூடாது. ஒரு ஒரு பையன் அந்த மாதிரி அங்கே இங்கேமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். சலதாசன் வந்து, தம்பி இங்கே நில்லுங்க, குல் பிஸ்மில்லா, முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லுங்கள், அப்புறம் குல் மா எலிக், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தட்டு இப்படி இருக்கா, இது பக்கத்து இங்கேருந்து எடுக்கக்கூடாது, நடுவுலேருந்து எடுக்காதீங்கிறாங்க. தன்சீலு ரஹமா, நடுவில் தான் ரஹமத்து இறங்கிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்து இறங்கிறது உணவினுடைய நடுப்பகுதியில், அதை தொடாதீங்க. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு கடைசியாக நடுவில் உள்ளதை என்ன செய்யணும், நம்ம பக்கம் இழுத்து சாப்பிட்டுக்கணும். உலகத்தில் இப்படி எந்த மார்க்கமாவது, எந்த மதமாவது இப்படி சொல்லிக் கொடுத்துக்கணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் கையை கழுவணும், கையை சூப்பணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குமா என்ன? எங்கேயாவது இதெல்லாம் இப்படிலாம் பார்க்க முடியுமா? எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு அழகான ஒரு மார்க்கம், ரொம்ப எளிமையான இனிமையான மார்க்கம், நல்ல ஆரோக்கியமான மார்க்கம். இந்த ஆரோக்கியம் இன்னைக்கு முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் நிறைய நோயாளிகளாக போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை நம்ம பேணலை. சாப்பிட்டு முடித்தது கையை சூப்புங்கிறோம். மார்க்கம் சொல்லுது, சாப்பிட்டு முடிச்சிட்டியா கையை நல்லா அழுத்த சூப்பு சூப்பை சொல்லுது. இப்போ கல்யாண வீட்லலாம் உட்காந்து கையை சூப்பிட்டிக்கிட்டு இருந்தால் என்னடா அவன் அவன் என்ன நினைப்பான்னு நம்ம பார்க்குறோம். வெக்கமாக இருக்கு. கையை சூப்புறதுக்கு சுன்னத்து. சரதாசன் சாப்பிட்டேன்னு சொன்னால் கையை சூப்புனாங்கன்னா அந்த கையெல்லாம் செவப்பாக தெரியுமா, அந்த அளவுக்கு அழுத்தி சூப்பை சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய புளிப்பு சத்து உள்ளே போய் அந்த உடலில் சென்றிருக்கக்கூடிய அந்த உணவை செரிமானமாக ஆக்கிடும், செரிக்க வச்சிடும். இந்த காரணத்துக்காக வேண்டித்தான். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு அடிப்படையை முன்வைத்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க, சலதான் சொன்னாங்க. அந்த பிள்ளையை பார்த்து முதல்ல பிஸ்மி சொல்லு,
அதுக்கு பிறகு உக்குல்மா எலி உனக்கு பக்கத்துலக்கு சாப்பாடு, கையை அங்கே இங்கேயுமே என்ன செய்யாத, அலையாத, அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே இப்படிலாம் செய்யக்கூடாது, அழகாக சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. குறைஷிகள் இருக்கிறாங்களே, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களாம் சரி ஏற்றுக்கிடாதவங்களாம் இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ற தன்மையே ரொம்ப அழகாக இருக்குமா. குறைஷிகள் அந்த சாப்பிட்ற ஸ்டைல் இருக்கே, அதுவே ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப அழகு, ரொம்ப பண்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிட்டா நீங்கள் பாருங்கள், இந்த கையில் இங்கங்கே உள்ளங்கையை தாண்டி சாப்பாடு வந்துடும், இங்கே ஆணம்லாம் இங்கே இருக்கும், இது என்னன்னு என்ன குதிரத்துன்னு தெரியாது, இப்படி இப்படி சாப்பிடுவாங்களாம் எனக்கு தெரியாது. அந்த உள்ளங்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பெரும்பாலும் இந்த மூணு விரலால் சாப்பிடுவாங்க. சரி, அது வந்து ரொட்டி, பெரும்பாலும் நாம் சோறு சாப்பிடும்போது மொத்தமாக தான் சாப்பிட வேண்டியது அஞ்சு விரல். அப்போ அது இங்கேருந்து தாண்டி இங்கே இங்கேலாம் வராத அளவுக்கு ஒரு அழகு சாப்பிட்றதுலேயும் ஒரு அழகை நீங்கள் பேண சொல்லியிருக்குது மார்க்கம். அவ்வளோ அழகாக சாப்பிடணும், நல்ல சவைச்சு சாப்பிடணும். உள்ளே போய் குடலுக்கு வேலையை கொடுக்கறத விட பற்களுக்கு வேலையை கொடுத்துடணும். நல்ல கூழாக்கி சாப்பிட்டோன்னு சொன்னால் ஈஸியாக செரிமானம் ஆகிடும். நீ அங்கே போய் வம்பு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உணவை அதே மாதிரி நீர் அருந்துவதாக இருந்தால் மிடர் மிடராக நீர் அருந்தணும். மிடர் ஒட்டகம் நீர் அருந்துவது மாதிரி நீர் அருந்தாதீங்கிறாங்க சரதாசனம். இப்போ நமக்கு நல்ல சாப்பிட்டோம், தாகமாக இருக்குது, கல்யாண வீட்டில் அந்த சாப்பாடு நெய்ச்சோர்லாம் சாப்பிட்டா ஒரு தாகம் வரதான் செய்யும். என்ன செய்கிறது, பாட்டிலை உடச்சி குடிக்கிறது, அல்லது வீட்டில் சாப்பிட்றோம் ஐஸ் வாட்டர் இருக்குது, வாயில் வச்சா ஒட்டு மொத்தமாக அடித்து இழுத்துறது தான், எடுக்கிறதே இல்லை. குறிப்பாக அதை நோன்பு காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், நோன்பு திறக்கும்போது கடும் தாகமாக இருக்கும், அதை திங்கணும் இதை திங்கணும் பெரிய ஆசையாக இருக்கும், ஆனால் முதல்ல தண்ணியை குடித்து எல்லாமே மண்ணாக போயிடும். தண்ணி என்ன செய்யறது, கட 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 கடன்னு என்ன செய்யுது, அப்படியே இழுக்கிறது. அப்படி சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்கிறாங்க. மிடர் மிடராக எடுத்து எடுத்து சாப்பிடுங்க. இந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் அல்லது பானம் இருக்கக்கூடிய பாலோ டீயோ பானம் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் மூச்சு விடாதீங்கிறாங்க சரதாஸ். எவ்வளவு ஆரோக்கியம் இன்றைக்கி இப்போ அதெல்லாம் உனக்கு இந்த சயின்டிஃபிக்காக நான் விவரிச்சுக்கிட்டே இல்லை. சரதாஸ்னா அப்போவுமே எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு போயிட்டான், ஒன்றும் பாக்கி இல்லை, ஒரு அழகிய மார்க்கம் இது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொன்றும் இந்த சமூகத்திற்கு பாக்கியமுள்ள பாதுகாப்பான செயல்பாடாக இபாதத்தாகத்தான் இந்த மார்க்கத்தில் உள்ள செயல்பாடுகள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், போதனைகள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உடை அணிவதாக இருந்தால் டைட்டாக உடை அணியக்கூடாது. சில பேர் இந்த ஜிம்முக்கு போயிட்டு வர்றதை காட்டுறதுக்கு, இந்த ஜிம்முக்கு போங்க அது என்ன போங்க, அது உடம்பை பாடியை நல்ல இதாக வச்சுக்கணும்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம ஒன்று தவறுன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக வேண்டிய என்ன செய்யுது, நல்ல டைட்டான உடையை போட்டு அந்த எடுப்பா அந்த தோல் புஜத்தை வெளியில் தெரிகிற மாதிரி டைட்டாக உடை அணியாதீங்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் அணியக்கூடாது, ஆண்களும் அணியக்கூடாது, குறிப்பாக பெண்கள் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய அங்க அவயங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அந்த அளவு அந்த ஸ்ட்ரெச்சர் வெளியில் தெரிகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது. மேனி தெரியல, ஆனால் மேனியினுடைய அளவு தெரிகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, உடைகளை டைட்டாக அணியாதீங்க அப்படிங்கிறாங்க மார்க்க சொல். அப்படி தெரிவதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக உடல் ஆரோக்கியமற்ற தன்மை ஏற்பட்டும், இரத்த ஓட்டங்களில் பிரச்சனை ஏற்படும். எனவே ஒவ்வொன்றையும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பார்த்து பார்த்து வழங்கியிருக்கிறான் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. அதனால தான் இந்த மார்க்கத்தை, இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா ரொம்ப விரும்பி இருக்கிறான். மற்ற உம்மத்துக்களை விட இந்த உம்மத்துக்கள் மீது அல்லாஹ்வுக்கு பிரியம் அதிகம். ஏன்னா பாருங்கள், இப்போ ஒரு கந்தூரி, நம்ம கந்தூரி வச்சுக்கோங்க, வரிசையாக மாதரால கந்தூரி சாப்பாடுக்கு வரிசையாக நிற்கிறாங்க. முதலாவது வந்தது முதலாவது, ரெண்டாவது வந்தது ரெண்டாவது, மூணாவது நாலு, இப்படி தானே போகணும். எல்லாம் வரிசையாக நிற்கும் போது கடைசியாக வர்றாரு, ஆயிரமாவது ஒரு ஆள் வந்து முன்னால் வந்து நின்றா எப்படி இருக்கும், பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுருமா இல்லையா, இவ்வளோ பேர் நிற்கிறானே நீங்கள் வர்றியன்னு சொல்லி என்ன அப்படின்ட்டு. இப்போ இதில் என்னன்னா, நமக்கு முன்னால் வந்த ஷரியாவில் உள்ள இஸ்லாத்தில் உள்ள எத்தனையோ நபிமார்களுடைய கவுமுகள்லாம் கடைசியாக தான் வருவாங்க, நாம் கடைசியில் வந்தோம், முதல்ல போயிடும் சொர்க்கலோகத்துக்கு.
அல்லாஹ் அறிவிக்கிறான் சலதாஸ் அவங்களுக்கு, உங்களுடைய உம்மத்து சொர்க்கம் நுழையாமல் வேற உம்மத்துக்குள் நுழைய முடியாதுங்கிறான். அப்போ எவ்வளோ கருணை இந்த உம்மத்தின் மீது. நம்ம பாவம் செய்யலை, நம்ம சொர்க்கவாதிகள் தான் என்றாலும் கூட இந்த மஹஷரில் நிற்கிறது இருக்கே சுபஹானல்லாஹ், அதுவே பெரிய ஒரு அதாபு தான், கேள்வி கணக்கு அதாபு தான். இப்போ நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றோம், எந்த டியூட்டி சம்மந்தப்பட்ட பொருள்கள் இல்லை, வித்தியாசமான பொருள்கள் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் நம்ம வர்றோன்னு வைங்க, வரிசையாக நிற்கிறோம். இவன் என்ன கேட்பானோ கொள்வானோ, இந்த போட்டி நோண்டுவானோ கொள்வானோ, என்ன இருக்கா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன், இதையெல்லாம் விட கடுமையானது, அதை வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாது. ஆகரத்தினுடைய நிலையை அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கேள்விக்காக நிறுத்தி வைத்திருப்பதே ஒரு பெரிய அதாபாக இருக்கும். எப்படா முடிஞ்சு வெளியில் போக மாட்டோன்னு சில பேர் நினைப்பாங்களாம், நமக்கு நரகத்துக்கு அனுப்பினாலும் பரவாயில்லை, இந்த மஹ்ஷருடைய அதாபத்தை தாங்க முடியலன்னு நினைப்பாங்களாம். இந்த பயம் இருக்கே, வேதனையை விட பயம் ரொம்ப ஆபத்தானது. அதாபை விட, அதாபு செய்யப்படுறதை விட இந்த பயந்து பயந்து இருக்கிறது பாருங்க, அது பெரிய ஆபத்தானது, அது பெரிய அதாபு தான் அது. எனவே இப்படிப்பட்ட நிலையிலே மற்ற உம்மத்துக்கள் எல்லாம் தாமதமாக வரும் பொழுது இந்த உம்மத்தை மாத்திரம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முதலாவது சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறான்னா எவ்வளவு பெரிய கருணை என்பதை நம்ம எண்ணி பார்க்கணும் இல்லையா. இந்த உம்மத்தின் மீது கருணை, எந்த உம்மத்திற்கும் வழங்காத அழகையும் அற்புதத்தையும் நிறைவையும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான், இந்த ஷரியாவிற்கு தந்திருக்கிறான். காரணம் அவனுடைய ஹபீபினுடைய மார்க்கங்கிறதுனால, சலதாரசனுடைய மார்க்கங்கிறதுனால. எனவே நாம் நன்றி உணர்வோடு அல்லாஹ்வுக்கு நாம் சுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு சாதாரணமாக ஒருத்தர் தும்மல் போடுறார், அல்ஹம்துலில்லா அப்படின்னு அவர் தும்மல் போட்டார், அல்ஹம்துலில்லா சொல்லணும். நாம் என்ன சொல்கிறோம், இரஹமுக்கல்லா, அது காதில் யாருக்கு விளங்கிச்சோ அல்ஹம்துலில்லான்னா, அது கொஞ்சம் சத்தமாக சொன்னால் தானே இரஹமுக்கல்லா சொல்லணும். அவர் வாய்க்குள்ளே நான் சொல்லிட்டேன், அதே நான் வாய்க்குள்ளே சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. தும்மல் போட்டால் சத்தமாக தான் அல்ஹம்துலில்லான்னு சொல்லணும், அப்போ தான் அடுத்தவங்களுடைய துவாவை பெற முடியும். அது இரஹமுக்கல்லா, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாங்கன்னு அப்போ தானே சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லா சொன்னால் தான் இரஹமுக்கல்லா சொல்லணும். தும்மல் போட்டால் அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லாக்கு இரஹமுக்கல்லா, வெளிப்படையாக சொல்லணும். இப்ப பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி சின்ன குட்டி வார்த்தை, இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய பாக்கியமான நன்மைகளை பெற்றுத்தருது. ஒரு அழகு, இப்போ அது ஒரு அல்லாஹ்வை நம்ம தும்மல் போட்டாலும் கூட அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இபாதத்தை மாற்றுறாங்கன்னு பாருங்கள். தும்மல் போட்டாச்சு, சும்மா இருந்துட்டோம், எதாவது நன்மை இருக்கா? ஒன்றும் கிடையாது. தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ், தும்மல் போட்டதுக்கு நன்மை இரஹமுக்கல்லாஹ், ஆ தும்மலை கேட்டவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுனால அந்த அதை கேட்டானே அவனுக்கு நன்மை. இது என்ன ஆச்சரியமான மார்க்கம், இது எவ்வளோ அழகு, எவ்வளோ ஒரு ஒழுங்குமுறை, எவ்வளோ ஒரு டிசிப்ளின், ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? ஒவ்வொன்றும் ஒரு பிரார்த்தனையோடும் அழகோடும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த புனித மார்க்கத்தை அமைத்து வைத்திருக்கிறான். அதே மாதிரி நீங்க பாத்ரூம் நீங்கள் செல்றதாக இருந்தால் செருப்பு அணிந்து செல்வது, முதலாவதாக இடது காலை வைத்து செல்வது, இடது காலை வைப்பதற்கு முன்பாக ஒரு பாதுகாப்பாக ஒரு துவாவை ஓதுவது, என்ன ஆச்சரியமான. பாத்ரூம் போகும்போது, கக்கூசுக்கு போகும்போது இதற்கெல்லாமா ஒரு பிரார்த்தனை எங்கேயாவது இருக்குமா? எந்த மதங்களில் எந்த சமயத்தில் இருக்குமா? நீங்கள் எங்கேயும் கிடையாது. இந்த ஷரியத்துல் இஸ்லாமியாவில் மட்டும்தான் இந்த அழகும் இந்த ஒழுங்குமுறையும், இப்படித்தான் எந்த காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இமாம் அபு தாவூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி சிஹாஹு சித்தா, ஆறு புனித கிரந்தங்கள், உன்னதமான கிரந்தங்கள், புகாரி முஸ்லீம் நஸை இப்னு மாஜா அபு தாவூத் திருமீதின்னு இருக்கு இல்லையா, இதில் அபு தாவூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கிதாபும் ஒன்று, பெரிய முசன்னிஃப் அவங்க,
பெரிய அற்புதமான கிதாபுகளை கீதா கோர்வு செஞ்சுருக்கிறாங்க. அபுதாவுது இன்றைக்கும் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு அற்புதமான கிதாபு. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பெரிசா அவங்களுடைய வரலாறை சொல்லிக் கொடுக்க இல்லைனாலும் கூட, இப்படி ஒரு நிறைய ஹதீதுடைய இமாம்கள் இருந்தாங்க, குறிப்பாக இந்த ஆறு பேர் இருந்தாங்கன்னு இந்த ஆறு பேரை சொல்லிக் கொடுக்கணும். எல்லா இமாம்களும் தெரியலன்னாலும் கூட இந்த நான்கு இமாம்கள், ஹனபி இமாம், மாலிக் இமாம், ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம், இதுதான் தர்தீபு. முதல்ல ஹனபி இமாம், ரெண்டாவது மாலிக் இமாம், மூணாவது ஷாஃபி இமாம், நாலாவது ஹம்பலி இமாம். இதை சொல்லணும். அதுக்கு மேலே தெரியும்னா அவங்களுடைய இயற்பெயர்கள் என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சரி, விஷயத்துக்கு வர்றேன். சரி, அபுதாவுத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பிரயாணம், கப்பலில் பிரயாணம் போகிறாங்க. அப்படி கப்பலில் பிரயாணம் போகும்போது அந்த காலத்துலலாம் நீங்கள் கப்பல் வந்து கரைக்கு வராது, கப்பல் வந்து கரைக்கு வராது. கப்பல் எங்கே இருக்கும்? நடுக்கடலில் தான் இருக்கும். இங்கே போட்டில் போய் தான் ஏறணும். அப்படி போட்டில் என்ன செய்வாங்க, அது ஒரு அஞ்சாறு பத்து ட்ரிப் அடிப்பான். 300 பேர் கப்பலில் போகிறாங்கன்னா ஒரு போட்டில் 30 பேர் தான் ஏற முடியும். 10 தடவை என்ன செய்யணும், ட்ரிப் அடிக்கணும். அந்த மாதிரி போட்டில் ஏறி அவங்க போகிறாங்க. போகும்போது கடலில், அந்த கடலில் மூவ் ஆகும்போது கரையில் நின்ற ஒரு மனிதர் தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொன்னார். அவர் சத்தம் நல்ல கொஞ்சம் கனத்த சத்தமாக இருந்தது. சில பேருக்கு சும்மா பேசினாலும் அங்கே வரைக்கும் விளங்கும், சில பேர் கத்தி பேசினாலும் இதை விட்டு தாண்டாது. அது ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு குரலுடைய வளம். அப்போ அந்த குரல் வளம் உடையவர் அவர் அல்ஹம்துலில்லா தும்மல் போடாமல் சொன்னது இவங்களுக்கு விளங்கிடுச்சு. யாருக்கு? அபுதாவுத் ரழியல்லாஹு தான் அவங்களுக்கு விளங்குது. ஆனால் இவங்க இரஹமுகல்லா அப்படின்னு சொன்னால் இந்த கடல் அலையில் இங்கே உட்காந்துருக்கிற ஆக்களுடைய சத்தத்தில் இந்த பயணத்தில் அந்த தூரம் அவர் காதில் போய் விளங்காது, நிச்சயமாக விளங்காதுங்கிறது. இவோட சத்தத்தை பற்றி அவளுக்கு தெரியுமா இல்லையா? நம்ம இல்லாமல் சத்தம் பண்ண முடியாதுப்பா, அதெல்லாம் விளங்காது அப்படின்னு அவங்களுக்கே விளங்கும், புரிஞ்சுக்கிடுவாங்க, அமைதியாக இருந்துட்டாங்க. கப்பல் கிட்ட படகு போயிடுச்சு. கப்பலில் அந்த ஏணி வச்சுருப்பாங்களே, அந்த ஏணியில் எல்லோரும் ஏறுறாங்க. அபுதாவுத் ரஹமத்துல்லாஹிலையும் அவங்க மட்டும் ஏறலை. இப்போ மாலுமி அந்த படகை ஓட்டிட்டு வந்தானே, அவன்கிட்ட அந்த மாலுமிட்டு சொன்னாங்க, இந்தாப்பா நீ போய் திருப்பி கரைக்கு போயிட்டு அடுத்த ட்ரிப் அடிப்பா இல்லையா? ஆமாம். அப்போ அதில் நான் வந்துடுறேன், என்னை கரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் இறங்கிடுறேன், உடனே திருப்பி ஏறிடுவேன். அந்த மக்கள் வரும்போது நானே என்ன செஞ்சிட்றேன், அதை போல் வந்துடுறேன் அப்படின்னும்போது, சரி அப்படி வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டாவது திருப்பி வரணுமே, அதுக்கு நீங்கள் ஒரு தீனார் தரணும், ஒரு தங்க காசு தரணும்னு கேட்குறான். சும்மாலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், உங்கள் ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு, நீங்கள் தந்த காசு முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சுது, எங்கேயிருந்து அங்கேயிருந்து இங்கே வர்றதுக்கு தான் நான் காசு வாங்கிக்கிறேன், திருப்பி இங்கேருந்து போயிட்டு திருப்பி அங்கே ரெண்டு ட்ரிப் அடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு தீனார் தரணும் அப்படின்றோம். சரின்ட்டாங்க அபுதாவுத் ரஹமத்துல்லா அலைஹி, சரின்ட்டாங்க. போயாச்சு, போய் இறங்கி அந்த தும்மல் போட்டவன் அங்கே நிற்கிறார், அவர்கிட்ட போய் இரஹமுகல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. தும்மல் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இவ கடலில் கப்பல் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து இரஹமுகல்லான்னு சொன்னால் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொன்னான், என்னாச்சு உனக்கு நல்லா தானே இருந்தால் என்னடா திடீர்னு இரஹமுகல்லான்னு நம்ம கேட்போம். அப்போ இரஹமுகல்லாங்கிறது துவா தானே, ஆமின்னு சொல்லிட்டு போயிடணும். அந்த மாதிரிலாம் சொன்னான். ஆனால் தும்மல் போட்டு அவர் விளங்கிக்கிட்டார், ஆஹா நம்ம அப்போ தும்மல் போட்டதுக்கு இவங்க இப்போ வந்து சொல்கிறாங்க, படகுலேருந்து இறங்கி வர்றாங்க, அவங்க விளங்கிக்கிட்டார் சொல்லிட்டு யுஸ்லிஹ் பாலக், அல்லாஹ் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஹைராக ஆக்குவானாக, சுல்ஹாக ஆக்குவானாகண்டு அவர் சொல்லிட்டார். படகுல ஏறி வந்துட்டாங்க, ஒரு தீனார் திருஹம் தீனாரும் கொடுத்துட்டாங்க. கப்பல் ஏறியாச்சு. நீ கப்பல் ஏறி கப்பல்லாம் புறப்பட்டு போது நைட்டில் எல்லோரும் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு அசரீரி வஹாத்த ஃபஹாத்திஃப் ஒரு அசரீரி முழங்குறது, இஷ்தரா அபு தாவூதல் ஜன்னத்தை பிதிர்ஹமின் வாஹி பிதீனாரின் வாஹிதின், ஒரு சத்தம் அல்லாவின் புறத்திலிருந்து வருது. மலக்குமார்கள் சத்தமிடுவாங்க. அசரீரி எப்படி வருதுன்னா, அபு தாவூது ஒரு தீனாரை கொடுத்து சொர்க்கத்தையே வாங்கிட்டார். பாருங்க, அப்போ எப்படி ஒரு கபூலியத்துங்கிறது கிடைக்குது பாருங்க. ஒரு சின்ன சுண்ணத்து தானே அப்படின்னு பார்க்கக்கூடாது, சுண்ணத்துன்னு பார்க்கணும். ஆ சுண்ணத்து தான், அது பரவாயில்ல விட்டால் பரவாயில்ல, சுண்ணத் இப்படி பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காமல் சுண்ணத்தல்லவா என்று நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அது மிகுந்த பாக்கியத்திற்குரியதாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஒரு அழகிய மார்க்கம், நிறைய செய்தி, நீங்கள் எந்த பகுதியை பார்த்தாலும் அழகு தான். இந்த தலைப்பு அழகிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகள், நடைமுறைகள், வழிபாடுகள் இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த திக்கை நீங்கள் பார்த்தாலும் அது அழகு தான், அது தங்கம் மாதிரி ஜொலிக்கக்கூடியது.
அதை ரசிக்கக்கூடியது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நம்முடைய கையில் தந்திருக்கிறான். நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லீமாக ஆக்கி வைத்து இருப்பதற்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாக்கு நிறைந்த நன்றிகளை நாம் காணிக்கையாக்குவோம். அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமியத்திலும் எத்தனையோ ஷரியத் இருந்த பொழுதிலும் அவனுடைய ஹபீபாகிய நம் இதயவேந்தர் ஹாத்தமு ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நம்மை ஆக்கி வைத்திருக்கிறானே, அது பெரிய அழகிலும் அழகு. அதற்காக நாம் கோடி கோடி நன்றியை வல்ல அல்லாஹுக்கு நாம் சமர்ப்பிப்போமாக. அல்ஹம்துலில்லா வஷக்குரில்லா. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஈருலக சௌபாக்கியங்களும் அல்லாஹ் நமக்கு தந்தரல் பாலிப்பானாக. அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் சந்ததிகளையும் சேர்த்து வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆஃகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.